Hi friends, welcome to my channel. இன்றைய ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். கடலப்பருப்பை வந்து நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும், அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊற வச்சு எடுத்த பருப்பை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை ஃபேனுக்கு கீழே விரித்து அதில் வந்து நீங்கள் இதை நல்லா உணர்த்தி காய வச்சு எடுத்துக்குங்க. நல்லா உணர்ந்துருச்சு பாருங்க. இப்படி பிடிச்சி இப்படி விட்டோம்னா கையில் ஈரம் ஒட்டவே இல்லை. இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் அடுப்பில் வந்து கடாயை வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி போட்டு இந்தமாரி வச்சு பொறிச்சு எடுங்க. ஏன்னா இதை எண்ணெய் சட்டியில் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு அல்றத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்தமாரி நீங்கள் பண்ணி எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த சலசலப்பெல்லாம் அடைஞ்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சலசலப்பு அடைஞ்சி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஸ்கிரிப்பியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். சவுண்டு வருது பாருங்கள், சலசலப்பு அடங்கி இந்த ஸ்டேஜ் தான். இதை வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் வறுத்தாச்சு. நான் வந்து கொஞ்சம் பூண்டு நல்லா பஞ்சா நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவர இதை வறுத்து எடுத்துக்குங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதிலே கருவேப்பிலையும் பொரிச்சிக்கலாம். இதில் காரத்துக்கு பிளெயின் சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க. பிளெயின் சில்லி பவுட்ரு தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துறாதீங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க. சம்மர் டைமாக இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. இதுக்கு உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது வந்து பெருங்காயப்பொடி, நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை நிறைய செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு இது ப்ரோட்டீன் வேல்யூ அதிகம் உள்ளதுங்கிறதுனால குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். அதுவும் இப்போ சம்மர் டைமில் இதை மாதிரி நீங்கள் சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சாக ஒரு கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா 15 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் வரும். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு வெயில் டைமில் நம்ம எங்கேயும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனா காஃபியோ டீயோ இதை குடித்தோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதை கடையிலலாம் இப்போ ரேட் அதிகம். இது நம்ம வீட்லேயே செஞ்ச ஒரு திருப்தியும் இருக்கும். இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா மசாலா பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்யும் போது கடையில் வந்து அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் இதை நீங்கள் இந்தமாரி வீட்டிலே செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எல்லாம் உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஸ்நாக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன்.
போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.